செலுத்துவதற்காகவும். 40 வயது பூர்த்தியானவுடன் உங்களுடைய பெற்றோருக்காக இறைவன் பிரார்த்திக்க சொல்லி திருமறையிலே சொல்லி இருக்கிறான். எந்த வகையான பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறான். யாழ்லா எங்களுடைய பெற்றோர்கள், நாங்கள் குழந்தைகளாக இருக்கும் போது எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை சகித்து எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இம்மைக்கும் அருமைக்கும் எது உகந்ததோ அதை நீ அவர்களுக்கு அளிப்பாயாக என்று பிரார்த்திக்கின்ற முறையையும் சொல்லி இருக்கிறான். ஆனால் 40 வயது பூர்த்தியானவுடன் உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் துவா செய்திருக்க வேண்டும், பிரார்த்தித்திருக்க வேண்டும். இது அல்லாஹ் திருமறையிலே சொன்ன சரளான கடமை. ஆனால் 40 வயது பூர்த்தியான நீங்கள் எத்துணை பேர் அந்த பிரார்த்தனை உங்கள் பெற்றோருக்கு இறைவன் சொன்ன ஆணைக்கு கட்டுப்பட்டு செய்தீர்கள் என்றால் இல்லை, பெரும்பான்மையான மக்கள் செய்ய மாட்டீர்கள். எவன் ஒருவன் பெற்றோருக்கு விசுவாசியாக இல்லையோ அவன் நிச்சயம் இறைவனுக்கு விசுவாசியாக இருக்கவே மாட்டான் என்பதுதான் அல்லாஹ்வின் தீர்ப்பு. எவன் ஒருவன் தன்னுடைய பெற்றோருக்கு விசுவாசியாக இல்லையோ அவனை அல்லாஹ் நேசிப்பதில்லை, அவனுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. உலகத்தில் மூன்றே பேர்களுடைய பிரார்த்தனைகள் தான் கபூலாகும் சகோதரர்களே. ஒரு ஆலிம் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு கேட்கின்ற துவா, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணாக்களுக்கு கேட்கின்ற மாணவர்களுக்கு கேட்கின்ற துவா, ஒரு நபி தன்னுடைய உம்மத்துக்கு கேட்கின்ற துவா, ஒரு தாய் தன் மகனுக்கு கேட்கின்ற துவா, இந்த துவாக்கள் உடனடியாக கபூலாகும். இறைவனிடம் எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் போய் சேர்கின்ற பிரார்த்தனைகள் அவைகள். அதனால்தான் சொல்லி மார்க்கம் அழுத்தி அழுத்தி நமக்கு சொல்லி இருக்கிறது. நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடம் எல்லோரும் வந்து, பெண்கள் எல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடம் கேட்கிறார்கள், யா ரசூல் அல்லாஹ், நீங்கள் ஜிஹாத் என்பதுதான் உயர்வான சவாப் என்று எல்லோருக்கும் சொல்லி இருக்கிறீர்கள், அந்த ஜிஹாத் ஏன் பெண்களுக்கு இல்லை என்று கேட்கிறார். ஜிஹாதில் ஷஹாதத் என்கின்ற உயிர் தியாகம் அடைந்த பின்னால் நீங்கள் உயர்வான ஒரு ஸ்தானத்துக்கு செல்லுகிறீர்கள், அந்த உயர்வான ஸ்தானம் வேறு யாருக்கும் வேறு எந்த செயலுக்கும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள். அப்படி ஒரு ஷஹாதத்தை அடையக்கூடிய பெண்கள் யாரென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் ஒரு ஜிஹாதுக்கு செல்லும் பொழுது கத்தி எடுத்து களம் கண்டு அங்கே காயங்கள் பலவுற்று உடல் வலிகளோடு ரத்தம் சிந்தித்தான், அவன் ஒரு ஜிஹாத் சவாபை பெறுகிறான். ஆனால் பெண்களாகிய நீங்கள், உங்கள் கணவனின் உறவினர்கள், கணவனின் உறவினர்கள் வீடு தேடி வரும் பொழுது முக மலர்ச்சியோடு அவர்களை உபசரித்தீர்களானால் 100 ஜிஹாத் சவாப் உங்களுக்கு உண்டு என்று சொல்லியிருக்கிறார். கணவனின் உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வரும் பொழுது முக மலர்ச்சியோடு நீங்கள் அவர்களை உபசரித்தீர்களே ஆனால் உங்களுக்கு 100 ஜிஹாதின் சவாபு கிடைக்கிறது என்று பெருமானார் அவர்களுக்கும் எழுதி வைத்திருக்கிறார். ஆக சகோதரர்களே, ஷஹாதத் என்பது இறைவழியில் நம்மை